எப்படி இந்த தீர்க்க தரிசனம் மெய்யாகவே தேவன் இடத்துல இருந்து வருதா இல்ல பிசாசு இடத்துல இருந்து வருதா எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் How to discern whether it is from God or from the devil அதுல ஒரு மூணு சப் பாயிண்ட்ஸ் இருக்கு முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் மேன் எல்லா மனுஷனுடைய ஆவியும் சோதித்து பாருங்கள் சரி சொல்லுவாங்க ஆவியானவர் என்று சொன்னாரு எந்த ஆவியானவர் பவுல் தெளிவாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் பிரசங்கித்த இயேசுவை தவிர்த்து வேற ஒரு இயேசுவை பிரசங்கம் பண்ணாமல் இருக்கணும் அப்ப தட் மீன்ஸ் அசுத்தாவியும் பரிசுத்தாவியும் மாதிரி பிரிட்டன் பண்ண முடியும் நடிக்க முடியும் அல்லேலூயா அப்ப நம்ம தெளிவா ஆராய்ந்து பண்ணோம் ஒரு ப்ராஃபட் வரும்பொழுது அவங்க என்ன ஆவில இருக்கிறாங்க முதலாவது கர்த்தரோட ஆவில நிற்கிறாங்களா இல்ல பரிசுத்தாவில் நிற்கிறாங்களா இவங்க காலத்து புரிஞ்சுக்கணும் பைபிள்ல சில விழுந்த ஊழியர்களும் இருக்கிறாங்க அல்ல சவுல் ராஜா ஒருவன் இருக்கிறான் நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது பரிசுத்தாவியை பெறும் பொழுது அவன் மெய்யாகவே தேவ வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் ஹி வாஸ் ப்ரொஃபசைங் ஹல்லேலூயா ஆனா பரிசுத்தாவி விலகினதுக்கு அப்புறம் அசுத்தாவி உள்ளுக்கு நுழையுது அப்படியானால் மெய்யான ஊழியர்களுக்குள்ள அசுத்தாவியும் செயல்பட முடியும் அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறாருன்னா அதே மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி விலகிட்டானா அசுத்தாவி உள்ளுக்கு நுழைய முடியும் நீங்க தெளிவா இந்த காரணங்களை புரிஞ்சு கொள்ள முடியும் நீங்க எப்போதுமே அவங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பார்க்கணும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்றாங்களா அவங்க வாழ்க்கை தேவன வார்த்தையின்படி இருக்குதா அவங்க நல்ல ஒரு சாட்சியை கொடுக்குறாங்களா வாழ்க்கையில மத்தியு 7:17 எழுதப்பட்டிருக்குது நல்ல மரங்கள் நல்ல கனியை கொடுக்குமா கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் அப்ப நல்ல ஊழி நல்ல கனியை கொடுப்பான் நல்ல தீர்க்க தரிசி நல்ல கனியை கொடுப்பான் கெட்ட தீர்க்கசனம் பண்ணுவான் கெட்ட கனி தான் கொடுப்பான் அப்ப இது மூலியமா உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களோட வாழ்க்கை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் எப்படி இருக்கிறாங்க என்ன பண்றாங்க சர்ச்சில் எப்படி இருக்காங்க வெளியே எப்படி இருக்காங்க குடும்பத்தில் எப்படி இருக்காங்க எல்லாரையும் செக் பண்ணும் பொழுது இது உண்மையான ஊழியக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஒரு மனுஷன் வந்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறானா முதலாவது அவனை திருத்திக்குவான் ஏன்னா கர்த்தர் பேசுற ஆண்டு குறைய பேசதான் அனுப்புறாரு அம்மாவளியா இது தப்புன்னு சொல்லதான் போறாரு சொல்லி அனுப்புறவங்கிட்ட அவன் குறைய சொல்லாம இருப்பாரா தேசத்துக்கு ஒருத்தனை அனுப்புறாரு பேசுறதுக்கு அப்ப அந்த மனுஷன் இடத்துல உன்னோட குறை என்னன்னு சொல்லாம இருப்பாரா பைபிள் எழுதப்பட்டிருக்குது ஒவ்வொரு ப்ராஃபட்ஸையும் பயன்படுத்துறதுக்கு முன்பாக போதும் அவங்க குறைங்களை சொல்லி அவங்களை சரிப்படுத்திட்டு தான் பயன்படுத்துறாரு தீமத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த பாத்திரத்தை நீ சுத்திகரித்தால் நீ எல்லா மகிமையான காரியத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்லாம இருப்பார சொல்லுவார் அப்ப நீங்க அங்க நீங்க அந்த காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும் இஃப் த பர்சன் இஸ் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு காட்ஸ் வாய்ஸ் ஆண்டு வார்த்தைக்கே கீழ்படியில அப்படின்னு போனாங்கன்னா அங்க மெய்யாகவே ஆண்டு தான் பேசுறாரா இல்ல சாத்தான் பேசுறா அங்கதான் கேள்விக்குறி உண்டாகும் நீங்க இந்த கதையெல்லாம் தெரியாம நம்பிக்கிட்டு ஏமாந்து போய் உட்காந்துருப்பி ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை நீங்க சோதித்து பார்க்கணும் டெஸ்ட் த ப்ரொஃபசிஸ் பாருங்க தீர்க்க தரிசனத்தை வந்து நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க டு நாட் டிஸ்பைஸ் ப்ரொஃபசிஸ் போட்டிருக்குது தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணும் சோதித்து பார்க்கணும் நான் இப்படி சொன்ன வசி நீங்க ப்ரொஃபசர்ஸை ரிஜெக்ட் பண்ணாதீங்க ஓகே ஐம் டெல்லிங் யூ ஐம் டீச்சிங் யூ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்ன செய்யணும் தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் நீங்க கேட்குற இந்த வார்த்தையே ப்ரொஃபசி தான் இல்லைன்னு சொல்லல அது வேணும் ஆனால் பைபிள் எழுதப்பட்டிருக்குன்னா சோதித்து பாருங்க இது உண்மையா இல்லையான்ட்டு ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறாரு இது வசனம் ஒத்துக்கொள்ளுமா வசனத்தில் சரிப்பட்டு வருமா வசனத்தின் படி இருக்குதா இதுதான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் தான் நல்லா பாருங்க ஒரு வாலிப பொண்ணுக்கு 30 ஒரு பாஸ்டர் வராரு அம்மா நான் பார்க்குறேன் ஆண்டவர் உன் கணவனை பூமிக்கு அனுப்புறாரு இன்னும் 3 குழந்தையா பிறக்க போறாரு இது ஏத்துக்குவீங்களா அந்த பையன் வளர்ந்து இவங்களுக்கு 50,000 இந்த அம்மாவுக்கு ஏத்துக்க முடியுமா இதை சில பேர் அதுதான் பிரச்சனை பாஸ்டர் இந்த காலத்து இதெல்லாம் நார்மல் தான் 50-20 பயன் கிடைக்கிறானோ ஓகே அப்படிதான் பாக்குறீங்க பட் இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் குழப்பத்தை கொண்டு வராது இட் வில் நாட் பிரிங் கன்ஃபியூஷன் யோசிச்சு பாருங்க 30 பிள்ளைகிட்ட போயிட்டு இன்னும் 3 உன் புருஷன் பிறக்க போறேன்னா நியாயமா இப்படிலாம் இருக்கிறாங்க வெளியே ஸோ டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் இன்டு கன்ஃபியூஷன் நீங்க சோதித்து பாருங்க இது மெய்யா இதுதான் ஆண்டவர் வார்த்தையில் எழுந்தப்பட்டிருக்குதா இப்படி ஒரு காரியம் இருக்குதா முதலாவது நீங்கள் பாட்டி ஆகும் பொழுது ஆண்டு உங்களுக்கு மாப்பிள்ளை அனுப்புவாரு நிச்சயமா இல்லை ஸோ தெளிவாக எங்க அதை புரிஞ்சுக்கணும் மோஸ்ட் ஆஃப் தேம் தி பெர்ஃபார்ம் நிறைய தீர்க்க தரிசிங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு
ரொம்ப பயங்கரமா இருக்கும். அன்டில் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓ கரெக்டா தான் பேசுறாரு, உண்மையா நடக்குது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் தான் போறேன், நம்மளும் அப்படி பண்ணல இல்லைன்னு சொல்ல, பண்ணி ஜனங்களுக்குள்ள ஒரு போலியான விசுவாசத்தை வளர்க்கலாம். ஆனா நாளைக்கு நியாய திருப்பினால நான் பதில் கொடுத்தான் ஆண்டர்கிட்ட, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யாவிட்டால். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, மாம்சத்துல அவங்களுக்கு முகத்தை பார்த்து ஒரு ஐடியா வந்துடும், உடனே சொல்லிடுவான். சிலர் வந்து முகம் அப்படியே சோகமா, அது கவனம் செலுத்தாது, எங்கேயோ பார்த்து தரையை பார்த்துட்டு இருக்கும், உடனே பார்த்துட்டு இந்த ஆத்மா ஏதோ ஒன்று கடந்து போயிட்டு இருக்குது, நீங்க நிறைய உடைக்கப்பட்டிருக்கீங்க, நுறுக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க அப்படியே எல்லாம் செதறி போய் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆண்டு உங்கள்கிட்ட தெளிவா பேசிட்டாரு, நீங்களும் பலியாகிற ஆடு போல பிணிப்பீங்க, சபையை எழுந்துருன்ற. ஏன்னு சொன்ன, ஏமாந்து போகாதீங்க. உங்க முகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, உங்களுக்கு நீங்க நல்லா அழகா உறுத்திருந்தீங்கன்னா உங்க பணக்காரவங்க, நீங்க ஒண்ணுமே போடாம தான் உங்க ரொம்ப ஏழை சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸி வரும். நிறைய பேர் வெளியே இப்ப எழும்பி இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருக்கு இந்த காரியத்துல. ஏன் சொன்னா, இன்னும் நிறைய பேர் எழும்பு தான் போறாங்க. இன்னும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கைட்லைன் தேவ வார்த்தை மாத்திரம். சில என்ன பண்ணுவாங்கன்னா, சில உங்களுக்கு வருங்க, அதுவும் லைசியால சில பேர் உங்க ஃபேஸ்புக்ல போய் உங்களை போய் நல்லா பார்ப்பாங்க, உங்களை ஆட் பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ண மாட்டாங்க, உள்ள போயிட்டு உங்க பிறந்த தேதி, உங்களோட பெயரு, உங்களோட எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க நீங்க இப்போ உங்க பர்த்டேயா, உங்க பர்த்டேனா நீங்க உங்க பிள்ளைங்களை டேக் பண்ணுவீங்க, ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க அவங்க கூட்டத்துக்கு போகும் பொழுது, அங்க நிற்கும் பொழுது உங்க மூஞ்சை பார்த்தோன்னே, இதை நம்ம அன்னைக்கு ஃபேஸ்புக்ல பார்த்தோமே, ஓகே. இப்போ உங்க பிள்ளை பேர் எஸ்ல ஆரம்பிக்குதா, உடனே சிஸ்டர் உங்க வீட்டில் யாரும் ஒரு ஆளு எஸ் எஸ்ன்னு பாக்குறேன், எஸ் எஸ்ன்னு வருது, எஸ்ன்னு வருது, அப்புறம் ஏ ஏ ஏ வருது, ஏ வருதுன்னுவாங்க. அவங்களுக்கு ஃபுல் பேர்னே தெரியும், இப்படிதான் பேசுவாங்க. அங்க உங்களுக்கு என்ன நடக்கும், ஆ கரெக்டா சொல்றாரு, நீங்களும் அழுவார், ஓ ஆண்டே வேதனையை கண்டடைந்த ஆகார கண்ணீரை பார்த்தவங்க, கண்ணீரை பார்த்த சொல்லி நீங்களும் அப்படியே மனசை திறந்து காணிக்க கூட்ட ஆரம்பிச்சுங்க. அந்த போயிட்டு அந்த மொத்த டீட்டெயில் நீங்க ஃபேஸ்புக்கில் போட்டுட்டீங்க, பிறந்த தேதி கூட கரெக்டாக சொல்லுவாங்க, அதான் ஃபேஸ்புக்கில் இருக்குதா, ஆமாவா இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியல, ஏன் இது நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் உங்க போஸ்ட் அப்படி பார்ப்பாங்க, உங்க போஸ்ட் அப்படியே எல்லாமே சோகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க சொல்லுங்க, எதை வச்சு அது ப்ராஃபஸ்டின்னு சொல்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் அவர் மிஸ்டேக் ஆக்சுவலி. நம்ம நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஒரு ஊழியர் அங்கேருந்து வந்துட்டு உங்கள் ஆண்டு வல்லமையாக பயன்படுத்த, நம்ம தான் வாரம் வாரம் போடுறோமே யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் போடுறோம் நம்ம ஊழியத்தை பற்றி, எப்படி தெரியாமல் இருக்கும், சம்மதமே இருக்காது அவங்களுக்கு நம்மளுக்கும், வந்து அக்யூரேட்டாக சொல்கிறாங்களா, தட் இஸ் ப்ராஃபஸி. ஸோ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், அரைந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தை கர்த்தர் சொன்னார், தேவன் சொன்னார், ஆண்டர் சொன்னார்னு சொல்லிட்டு வீணாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு தேவதாசனுக்கு நிச்சயமாக தேவனோட வழிகள் தெரியும், ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன வேலைனா அந்த ஜனங்களை வந்து தேவனுடைய சித்தத்தில் நடத்தணும், உங்களை கைட் பண்ணி நடத்தணும். இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம், இப்படி இருந்தால் தான் சரிபட்டு வரும், இல்லைனா இது வசனத்துக்கு பெரும்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நடத்தணும். இதுதான் ஊழியக்காரனோட வேலை. மோர் தென் ப்ரொஃபஸி, திஸ் இஸ் மோர் பெட்டர்னு கேட்டால் சித்தத்தில் நடத்தணும். ஒரு தீர்க்க தரிசி தேவன் சித்தம் என்னன்னு சொல்ல முடியும், நடக்கப்படுத்தி சொல்ல முடியும், ஆனால் ஒரு போதுகால் மாத்திரம் தான் வந்து ஜனங்களை தேவன் சித்தத்தில் நடத்த முடியும். அதை சொல்றதுக்கு ஒரு ஆள், அதில் நடத்துறதுக்கு இன்னொரு ஆள். ஸோ இதுதான் நீங்கள் தெளிவான கதைகள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ யாருமே வந்து ஆண்டவர் சொன்னார் இவங்க சொன்னாங்க எதுவுமே முடியாது, அந்த மாதிரி வார்த்தை சும்மா சும்மா பயன்படுத்தக்கூடாது. நான் யோசிப்பேன், சில பேர் கர்த்தன் என்று பேசினாரு, கர்த்தன் என்று காமிச்சார்னு நினைப்பேன், நம்மளே அப்படி உளுந்து உளுந்து ஜெபிக்கிறோம், அவரோட குரலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்க கஷ்டமாக இருக்குது, போராடி உபவாசம் போட தான் அவர் பேசுவார். இவங்க உபவாசமே எடுக்க மாட்டாங்க, ஜெபிக்கவும் மாட்டாங்க, பைபிளை திறக்கவே மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் பேசினாருன்னு வாங்க, கர்த்தர் சொன்னாருன்னு வாங்க, என்ற ஆண்டு தெளிவாக காமிச்சாருன்னு வாங்க. ஸோ நிதானமாக இந்த காரியத்தில் அந்த மாதிரி ஆற்றல் விட்டு ஒரு 10 அடி தூரமாக இருங்க, 2 அடியில் 10 அடி தூரமாக இருங்கன்ற, நீங்களும் குழியில் போய் விழுந்துருவீங்க. ஆண்டவர் காமிக்காத ஒன்று காமிச்சேன்னு சொன்னாங்கன்னா, இல்லை சொல்லாத ஒன்று சொன்னேன்னு சொன்னாங்கன்னா, அது சாத்தானுடைய கொள்ள தான் இருக்க முடியும். நீங்கள் அப்போ சொல்ற 16:16-18 வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் பாருங்க, ஜெபிக்கிற இடத்துக்கு பவுலும் மற்ற டிசைபிள்ஸும் போயிட்டு இருக்கிறாங்க. அறிவிக்கிறவர்கள் அலையலூயா. என்ன நல்லா கேட்டீங்கன்னா, அவ தப்பா ஒன்னும் அங்க சொல்லல, தப்பா ஒன்னும் சொல்ல, உண்மையதான் சொல்றான்.
இவங்க உண்மையான தேவ ஊழியக்காரவங்க, உன்னதமான தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணி ரட்சிப்பை அறிவிக்க வந்திருக்கிறார்கள். தப்பா அவர் எதுவுமே சொல்லல, ஆனா பவுல் அப்பயும் விடல. வாசிங்க, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அல்லேலூயா வாசிங்க அந்த ஆவியுடன் சொன்னான். ஆவியின் இடத்துல சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. நீ நல்லதே சொன்னாலும் அசுத்தாவி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இவங்க ஜபிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ புதனால அவர் சொல்லிட்டு வரா, பவுல் சும்மா இருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாள் நடக்க முடிந்து அவருக்கு எரிச்சலாயிருச்சு. இந்த ஆவி ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, கத்தி அனாய் பண்ணுது. ஏன்னா அபிஷேகப்பட்டவங்க பேசினா நல்லாயிருக்கும், பாடினா நல்லாயிருக்கும். அபிஷேகப்படாதவங்க பாடினாலும் பேசினாலும் நல்லாவே இருக்காது. அவனுக்கு தெரியுது இது அசுத்தாவி, இது அசுத்தாவி. நீ உண்மையே சொல்லி இது அசுத்தாவி, அதான் என்ன பண்ணுறான், வெளியே போன்றான். இங்கே என்னென்ன சொல்கிறேன்னா, நீ புரிஞ்சுக்கணும், அசுத்தாவினால உண்மையை பேச முடியும். பவுல் அங்கே நடந்து போகும்பொழுது இந்த ஆவி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இவங்க உன்னதமான தேவனே அறிவிக்க வந்திருக்கிறாங்க, ரட்சிப்பை அறிவிக்க வந்திருக்கிறார்கள். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த குறி சொல்கிற ஆவிகள் கூட உண்மை என்னன்னு தெரியும், நல்லவே தெரியும், இல்லைன்னு இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏமாந்துடக்கூடாது. சாத்தா வந்து என்ன பண்ணுறான், ஏவாளை பார்த்து இந்த பழத்தை சாட்டை செத்துருவியா, நீ நல்லது கிட்ட அவங்க உண்மையாக அவன் தப்பாக எதுவுமே உண்மைதான் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. அல்லேலூயா. அந்த உண்மையை கூட டிசீவ் பண்ணுறான். சில ப்ரொஃபஸிஸ் வரும்பொழுது அது ரொம்ப உண்மையாக உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகலாம். டீட்டெயிலே சொல்லுவாங்க, இது கரெக்டாக சொல்லிட்டாரு, அது கரெக்டாக. பிகாஸ் அந்த மூமெண்ட்ல இமோஷனல் ஆயிருவீங்க. நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு ரெண்டு காரையும் கரெக்டாக சொல்லிட்டோன்னே நீங்கள் உடனே ஏமாந்துருவீங்க. ஒரு இது உங்களை உட்காந்துரும், உங்க சொல்றதெல்லாம் உண்மை, சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி தலையை கொடுத்து பலியாயிருவீங்கன்ற. இனி இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க, சோதித்து பாருங்க.